அதாவது நீங்க பண்ணீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல ரைட்டர் நீங்க அதே மாதிரி ஒரே ஒரு கதை எழுதியிருப்பான் ஒரே ஒரு கட்டம் எழுதியிருப்பான் அவன் ரைட்டர்னு உங்களுக்கு தெரியும் அவன் அதுக்குள்ள யூஸ் பண்ற சென்சிபிலிட்டி அவனுடைய லாங்குவேஜ், அவனுடைய ஐடியாஸ், அவனுடைய சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவனுடைய ஏஸ்தெட்டிக்ஸ், இதெல்லாம் தான் ஒருத்தன் எழுத்தாளன் டிஃபைன் பண்ணுது. ஸோ ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுறதுனாலே எழுத்தாளன் இல்லை, சரிங்களா? ஆனால் எழுத்தின் வழியாக நான் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் எவன் உருவாக்குறானோ அவன் ரைட்டர். நீங்கள் அவன்கிட்ட நீங்கள் பேசலாம், அவன் உங்ககிட்ட பேசலாம், உங்களுக்காகவும் பேசுவான், ஓகேங்களா? அப்புறம் நீங்கள் கேட்டீங்க இந்த ஜெயமோகன் இந்த சாரணிகள் அந்த சண்டைகள்லாம் சொல்லுங்க. நான் இதுக்குள்ள நான் போக வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆனால் அதனுடைய ஒரு பொதுவான ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன். நீங்கள் வந்து நானும் ஜெயமோகனும் சண்டை போட்டுக்கிட்டதுனால ஜெயமோகன் எழுதின பல்லாயிரக்கணக்கான பக்கங்கள் இந்த சமூகத்தை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும், அல்லது சாரணிவேதா எழுதின பல்லாயிரக்கணக்கான பக்கங்கள் இந்த சமூகத்தை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும், அதனுடைய கிரெடிபிலிட்டியை நீங்கள் க்வெஸ்சன் பண்ண முடியாது, நம்பர் ஒன், சரிங்களா? அவர்கள் வந்து அதாவது இரண்டு எழுத்தாளர்களுக்கு வரக்கூடிய இடையே வரக்கூடிய சண்டை என்பது அதற்குள் தத்துவ பிரச்சனை இருக்கலாம், தனிப்பட்ட பிரச்சனை இருக்கலாம், காசு பண்ண கொடுத்துள்ளவங்க கூட இருக்கலாம். வந்துட்டு என்ன இது அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை, அதை அவங்க பொதுவெளிக்கு கொண்டு வரும்போது பல சமயங்களில் அவர்கள் அந்த உண்மையான பிரச்சனைகளை மறைத்து ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவதற்காக சில விஷயங்களை உருவாக்குவார்கள். சார் உரையாடல் நின்று போச்சுன்னு நீங்க எப்படி சார் சொல்றீங்க? அதாவது உரையாடல் ரெண்டு பேரும் உட்காந்து காஃபி சாப்பிடுறது சொல்றீங்களா நீங்க? அப்படி பாத்தீங்கன்னா நானும் ஒரு நிமிஷம், நானும் சார்ந்தவையெல்லாம் புது ஒண்ணுல உரையாடுனதே கிடையாது. ஜெயமோகன் நானும் எந்த மாதங்களிலும் ஈடுபட்டதே கிடையாது. சண்டை தான் பேசுவோம் வந்துட்டு. மற்றபடி அவர் யூனிவர்சிட்ட தான் பேசிட்டு இருப்பாரு, நான் வந்து யூனிவர்சிட்ட பேசிட்டு இருப்பேன், சார் யூனிவர்சிட்ட பேசிட்டு இருப்பாரு. நான் எங்களுக்குள்ள உரையாடல் வந்து இங்க இருந்து நின்று போச்சுன்னு நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. இல்ல அவர் எழுதுறத நின்றுட்டாரா இல்லையே, ஜெயமோகன் எழுதுறத நின்றுட்டாரா இல்லையே? அதாவது நீங்க தனிப்பட்ட முறையில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் ஒரு எழுத்தாளனுடைய செயல்பாடுகளுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்புறம் இன்னைக்கு வந்து சண்டை போடுறவங்க நாளைக்கு திரும்ப வந்து எழுதுவாங்க, இதெல்லாம் தனிப்பட்ட விஷயம். நான் சொன்ன பிரச்சனைய நீங்க நான் சொன்ன பிரச்சனைய நீங்க வந்து வேற ஒரு தளத்துல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எழுத்தாளனோடு பேசுவதற்கு அவனுடைய படைப்புகள் இருக்கின்றன, அவனுடைய கருத்துக்கள் இருக்கின்றன, அவனுடைய சிந்தனைகள் இருக்கின்றன. ஆனால் பல நேரம் இப்போ உதாரணமாக ஒரு எந்த எழுத்தாளரும் சரி, அவர் உருவாக்கக்கூடிய காசிப், அதன் மீது நடக்கக்கூடிய விவாதங்களில் நூற்றில் ஒரு பங்கு கூட அவருடைய படைப்புகள் மீது நடப்பதில்லை என்பதுதான் என்னுடைய வருத்தம். நம்ம எல்லாருக்குமே அந்த காசிப் மேல இருக்கக்கூடிய ஆசை, அதுதான் இங்கே இலக்கிய விவாதமா இணையங்கள்லையும் பத்திரிகையிலையும் நிலைபெற்றிருக்கு. பல சமயத்துல நம்முடைய எழுத்தாளர்கள் இதற்கு பலியாயிருக்காங்க அப்படின்னு கூட தோணும். நீங்க ஒரு காசி பேரன ஒரு வண்ணத்தை ஒரு எழுத்தாளர் வெளிப்படுத்தினாலும் ஒரு வாசகர் வெளிப்படுத்தினாலும் எல்லாருக்கும் அதன் மேல அவ்வளவு கவனம் இருக்கு. அவர் 1000 பக்கத்துக்கு ஒரு புத்தகம் எழுதுவார், ஒரு எழுத்தாளர் 10 புத்தகம் ஒரு வருஷத்துல வெளியிடுவார். அந்த புத்தகத்தோட டைட்டில் சொன்ன சொல்லுங்க ஒரு ரீடர் வந்துட்டு மொத்தமா அவருடைய கடைசியா அந்த சிறுநீரக தொகுப்போட பேரை சொன்ன சொல்லுங்க. இந்த அக்கறையின்மை பற்றி தான் நான் பேசுறேன் வந்துட்டு. இது வெறுமனே இது வந்து புத்தகங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஃபேக்டரி அல்ல, அதற்கு பதிலாக இது ஒரு இன்டலெக்சுவல் ஆக்டிவிட்டி என்பது அது பரஸ்பரம் கொடுத்துருவாங்க உள்ள ஒரு விஷயம். இந்த காசி பேசக்கூடிய இடத்தை தாண்டி நாம் தொடர்ந்து இலக்கியத்தின் மீது காட்டக்கூடிய அக்கறை தான் நாம் எழுத்தாளர்களாக வாசகர்களாக இருக்கிறோம் என்பதை ஒரு அர்த்தப்படுத்தும் என்பதுதான் என்னுடைய ஒரு வாதம். அவர் கேள்வியில்